ஒரு மீசேஸ்ல எடுத்து போட்டுக்கிட்டா வச்சு வெள்ளை வெள்ளையர்னு ஒருத்தர் இருக்காரு. உண்மையிலே அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் கவனிச்சுட்டு இருந்தேன். இந்த கட்சியின் தலைவர் ஐயா ஸ்டாலின் சொல்றார், தினகரன் கட்சியில் இருந்த தமிழ்ச்செல்வன்ங்கிற தங்க தமிழ்ச்செல்வன்ங்கிறத பல நாட்களாக தூண்டி வீசி கொண்டிருந்தோம்ங்கிறாரு. இது மாதிரி ஒரு கேவலம் எங்காவது உலகத்தில் உண்டா? இன்னைக்கு டக்குன்னு அந்த கட்சியில போயிட்டு ஸ்டாலின் படத்தை உள்ள வச்சுக்கிட்டு ரெட்டலையை கட்டிக்கிட்டு இப்ப உதயசூரியன் இந்த என் தம்பி உயர்த்தல் கேட்ட அம்மா யாருக்குமா போடுவ அதிமுகவுக்கா யார் ஜெயலலிதா சிச்சி அப்ப யாருக்குமா போடுவ ரெட்டலைக்கு எது கொண்டாந்தாலும் தமிழர்கள் எதிர்க்கிறார்கள் எதிர்ப்பான் ஏன் இன்னும் தூய ரத்தம் ஓடுகிற தூய மரபினம் இருக்கிற ஒரே இனம் தமிழன் தான் இந்தியா எதிர்ப்பான் நீட்டா எதிர்ப்பான் ஜிஎஸ்டியா எதிர்ப்பான் பணம் மதிப்பிழப்பா எதிர்ப்பான் நீட்டுணமா எதிர்ப்பான் மீத்தேனா எதிர்ப்பான் ஏன் அவன் ஒருத்தன் தான்டா இருக்கிறான் மான ரோசத்தோட சூடு சொறையோட இன்னும் இருக்கான் அவன் போராடுவான் தெலுங்கா போராட மாட்டார்கள் பாதிக்கு மேல் அவர்களுக்கு சொற்கள் இல்லை கேரளாவில் 40 விழுக்காட்டுக்கு மேல சொற்கள் இல்லை எனக்கு காவல் நிலையம் இருக்கு அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் கேரளாவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை மலையாளத்தில் எழுதி வைக்கணும் அது அந்த காவல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தமிழ்ல என்ன காவல் நிலையம் இருக்கு அதுக்கு மலையாளத்தில் சொல்லுவே அதுதான் போலீஸ் ஸ்டேஷனுங்கிற எல்லா ஊர்லயும் இது மைக் தான் எனக்கு தான் இது ஒளி வாங்கி எல்லா ஊர்லயும் இது ஸ்பீக்கர் தான் எனக்கு இது ஒளி பெருக்கி ஏன் எந்த மொழியின் துணையின்றியும் உலகில் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே மொழி உலக மொழி தமிழ் மட்டும்தான் அதனால்தான் எங்கள் தாய்மொழியை உயர் தனித்த மொழி என்கிறார் நீ உன் பாடத்தில் தான் உன் அதிகாரம் வந்துருச்சுன்னு ஒன்று கிமு 300வது ஆண்டு தமிழ் கிமு 2000 ஆண்டு சமஸ்கிருதம் அப்படியா ஒரு நாள் இந்த அதிகாரம் என்கிட்ட வரும் நீ அப்ப நீ வந்து இதெல்லாம் சொல்லு இந்த பாடத்தை நான் பார்க்குறேன் உனக்கு இப்படி ஒரு சேட்டக்காரனை நீ எந்த வரலாற்றையும் கண்டிருக்க முடியாது ராஜா எங்கேயும் படிச்சிருக்க முடியாது நீ முட்டுக்கு எதிர்முட்டு நின்று போடுவேன் நீ தப்பிக்கவே முடியாது இந்த நாட்டில் ஒரே ஒரு பெண்மகள் நேர்மையாக நின்று மோதன ஒரு பெண்மகள் இருக்கான அம்மா மம்தா பானர்ஜி மட்டும்தான் அவங்கள காலி பண்ணுறதுக்கு நீ என்னென்ன வேலை செஞ்ச ஒரு கொள்ளவாசல் வழிய இங்கே ஒரு சீட்டு வெல்லாமல் ஒரு ஸ்டேட்டையே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு பிஜேபி ஒரு சீட்டு கூட பிஜேபிக்கு இல்லை சட்டமன்றத்தில் ஆனால் நாட்டையே ஆளுது ஐயா எடப்பாடி கையை எடுத்து அவங்க கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க எது ஒன்றும் பொருளாதார இடஒதுக்கீடு ஏன் வந்தது சமூக நீதிக்காக போராடிய ஒரு நிலம் இருக்குன்னா இது இடஒதுக்கீடுக்காக போராடி பெற்ற பூமி இருக்குன்னா தமிழ்நாடு இருக்கு ஆனால் இங்கு இது என்ன கலந்தாய்வு விவாதம் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்கிறது அதெல்லாம் இல்லைங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டானா உயர்ந்த சாதி சாதியா உயர்ந்துருச்சுல பின்தங்கிட்டானா வங்கியில் கடன் கொடு நீரவ் மோடி கொடுத்தில மலையாவை கொடுத்தில அப்படி குடுதாக கடையை வச்சுக்கிட்டு வர்த்தகம் செஞ்சு தொழில் தொடங்கி அதை பொழைச்சிக்கிட்டோம் ஆனால் இடஒதுக்கீடு அதுக்கு கொண்டு வரப்பட்டது இல்லை என்று வாதிட்டு இருக்கணுமா இல்லையா செய்யல இப்ப இந்த என்ஐஏ இல்ல அதிமுகவின் நிலைப்பாடு என்ன ஐயா ஏசி சண்முகத்துடைய நிலைப்பாடு என்ன திமுகவின் நிலைப்பாடு என்ன ரெண்டு பேருமே ஆதரித்து வாக்கு செலுத்தி விட்டார்கள் அப்ப இது வெவ்வேறு கட்சின்னு நீங்க நினைத்தால் அது யாருடைய பைத்து கரத்தணும் யாருடைய பைத்து கரத்தணும் இந்த கட்சியின் தலைவர் ஐயா ஸ்டாலின் சொல்றார் தினகரன் கட்சியில் இருந்த தமிழ்ச்செல்வன்ங்கிற தங்க தமிழ்ச்செல்வன்ங்கிறத பல நாட்களாக தூண்டி வீசி கொண்டிருந்தோம் இது மாதிரி ஒரு கேவலம் எங்காவது உலகத்தில் உண்டா உண்டா இப்போதான் சிக்கி இருக்கிறார் என்று இப்படி ஊர் ஊரா தூண்டி வீசிக்கிட்டா இருக்கிறீல எப்படி அந்த கட்சியில இருந்து பதவி விலகி நேத்து வரைக்கும் உங்களை திட்டிட்டு எப்படி இருக்கு காங்கிரஸ் திமுகவை வீழ்த்தணுங்கிற போது இதே செந்தில் பாலாஜி என்னை கூட்டிட்டு போய் இதே அந்த ஜோதிமணிங்கிற அந்த தங்கை நிற்கும் போது அதை தோக்கடிக்கிறதுக்கு நான் பேசினேன் கூட்டிட்டு போய் மேடை பட்டு கொடுத்தோடு இவர் தான் இன்னைக்கு டக்குன்னு அந்த கட்சியில் போயிட்டு ஸ்டாலின் படத்தை உள்ள வச்சுக்கிட்டு ரெட்டலையை காட்டிக்கிட்டு இப்ப உதயசூரியன் இந்த ரெண்டு கர்மத்தையும் ஒழிக்காம நீங்க வாழ்ந்துருவீங்கன்னு நினைக்கிறீங்களா வாழ முடியாத நீங்க ஒரு இன மக்கள் 5 ஆண்டு தவறு செய்யலாம் 10 ஆண்டு தவறு செய்யலாம் ஒரு 15 ஆண்டுகள் தவறு செய்யலாம் 3 முறை கூட தவறு செய்யலாம் 50 ஆண்டுகளாவா அரை நூற்றாண்டுகளாக பிழை செய்வதா இப்படியா உலக வரலாற்றில் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நிகழ்ந்ததில்லை நாங்களும் எல்லாத்தையும் பார்க்கிறோம் படிக்கிறோம் ஒரு பூனை
பாலகாச்சி வச்சிங்கன்னு வைங்கள, சூட்டோட வச்சிட்டீங்க, அது குடிக்கும்போது சுற்றுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வாழ்க்கையில் எப்போ விதை வெள்ளையா பார்த்தாலும் கிட்ட வராது. அதுக்கு ஒரு பயம் வரும், வெள்ளையா இருக்க அன்னைக்கு சுட்டுச்சேன்னு. ஒரு பூனைக்கு கூட பட்டறிவு வந்துருது. ஆனால் 50 ஆண்டுகளாக பட்டு இன்னும் அறிவு வரல. அந்த ரெட்டலைக்கு தான் போடுவோம், அந்த உதயசூரியனுக்கு தான் போடுவோம். என் தம்பி போய் ஒருத்தர் கேட்டேன், அம்மா யாருக்குமா போடுவேன், அதிமுகவுக்கா? ஆ ஆ, யார் ஜெயலலிதா கட்சி? சீச்சி, அப்போ யாருக்குமா போடுவோம்? ரெட்டலைக்கு. எவ்வளவு அரசியல் புரிதல், அறிவு, தெளிவு! எப்படிப்பட்ட மக்கள் நம்ம மக்கள்! ரெட்டலை ஏன் எம்ஜிஆர் சின்னம்? ஐயோ கொடுமையே, கொடுமையே! என்ன பண்றதுனே புரியல, என்ன பண்றதுனே புரியல. நீங்கள் ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் போட்டு என் தங்கச்சி வெள்ள வச்சிருங்க, பல பேர் நெஞ்சு வடிச்சிருவான். நன்றா நடந்துச்சு. ஒரு புரட்சிகர புத்தம் புதிய தூய அரசியலின் தொடக்கத்தை தமிழரின் வரலாற்றில் எழுதிவிட்டார்கள் வேலூர் மக்கள் என்று வரலாறு பதிவு செஞ்சிடும். 10 ஆண்டு கழித்து எழுதும் போது தொடங்கிட்டாங்க. வேலூர்ல போய் இடைத்தேர்தல பெரும் முதலாளிகள் கட்டுக்கட்டா பணம் வைத்திருந்தவர்கள் 200 கோடி 300 கோடியை முதலீடு செய்த போது ஒத்த பைசாலாம மோதி அடிச்சிட்டாங்கடா அப்படின்னு வரும். இல்லைன்னா அதே தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லைங்க. கோமா ஸ்டேஜில் படுத்து கிடக்குறேன் போய் கேட்பம்ல, எப்படி இருக்கணும்? அப்படியே தான். எந்த மாற்றம்? கண்ணுகண்ணு ஒன்றும் முழிக்கல, கை கால அசைவு ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கு? சேம் பிளட். அவங்க வடிவேல் என் பங்காளி, சேம் பிளட், அதே தான். மான ஒருத்தர் வந்து அண்மையில் பார்த்து நான் ரொம்ப ரசித்தது ஒரு காணொலி, ஒரு மீசேஸில் எடுத்து போட்டுக்கிட்டலாம் வச்சு வெள்ளை வெள்ளையர்னு ஒருத்தர் இருக்கார். உண்மையிலே அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் கவனிச்சுட்டு இருந்தேன். பாருங்க, வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு 4 விஷயத்த நான் சொல்லுவேன். அந்த 4ஐயும் நல்லா நீங்கள் உள்வாங்கிக்கணும். அதை 4ஐயும் கடைப்பிடிச்சு தான் நான் பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறேன். இதை தவறாமல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடைப்பிடிச்சால் நீங்கள் பெரிய அளவுக்கு வந்துடலாம், வாழ்க்கையில் முன்னேறிடலாம். அந்த 4 விஷயத்த நீங்கள் தவறாமல் கடைப்பிடிக்க ஒவ்வொருத்தரும். அந்த 4 விஷயம் மானம், சூடு, சொர்ண, ரோசம், இது யாது எதுவுமே நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் நல்லபடியாக அப்படி மானம், ரோசம், சூடு, சொர்ண எதுவும் இல்லாதான் திமுக அதிமுகவில் இருந்துக்கிட்டு பொழைச்சு போயிட்டு நல்லபடியா முன்னேறி போய் கொண்டிருக்கிறார். நல்லபடியா இப்படி ஒரு கூட்டத்துக்கிட்ட நாங்க பிறந்தது தப்பா இல்ல எங்களோடு நீங்க பிறந்தது தப்பா எனக்கு எதுவும் புரியல. ஆனா ஏதோ ஒன்று தப்பு நடந்துருச்சு, ஏதோ ஒன்று நடந்துருச்சு. எங்களால உங்களை விட்டுட்டு போக முடியல. நீங்க போடுங்க, போடாம போங்க, ஆனாலும் நாங்க கத்துறத கத்துவோம். ஏன்னா எங்க தாத்தா எங்களுக்கு பாடியிருக்கான், காலமறிந்து கூவும் சேவல் கவுத்தி போட்டாலும் நிற்காது கூவுங்கிறான் பட்டுக்கோட்டை. நாங்கள் காலம் அறிந்து கூவுறோம், ஐயா தண்ணி இல்லாமல் போயிருச்சியா, ஐயா பூமியை உறிஞ்சி நாசம் பண்ணிட்டாயா, ஐயா உன்னெல்லாம் பாலவீனமாகிட்டு இருக்கியா, நம்ம வாழ முடியாது, நம்ம பிள்ளை குட்டியை வாழ்கிற பூமியா அது இல்லையா, தயவு செய்தியா, சாமியை காப்பாற்ற பிஜேபி போராடுறாயா, ஆர்எஸ்எஸ் போராடுறாயா, அவங்க கூட பல பேர் போராடுறாயா, உங்கள் பிள்ளைய நம்ம வாழ்கிற பூமியை காப்பாற்ற போராடுறோம்யா, எங்களை கவனிங்கயா கவனிங்கயான்னு கத்துறான். கண்டுக்கல இந்த குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நின்ன மக்கள்லாம் என்னானாங்கன்னு தெரியல. இப்போ அதே 2000 கொடுத்தோன்னு அந்த 2000 அவன்கிட்ட வாங்கிட்டு 20,000 தண்ணி வாங்கி குடிக்கிறது. ஐயோ ஒருத்தன் கேட்குறேன், எல்லா இடத்துலையும் தண்ணீர் தட்டுப்பாடுவது, இவங்க காய்ச்சல சாரா ஆலைக்கு மட்டும் நோ டிமாண்டாக இருக்கு, எப்படி? ஒரு பிரச்சனை இல்லையே, வந்துக்கிட்டு இருக்க எப்படி? அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். அறிவு என்பது எதுக்கு? எது சரி தவறு என்று பார்த்து ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கத்தான். ஆனால் ஒரு கட்சியில் சுய சிந்தனை இல்லாத இதை தான் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்றாரு, தன் சிந்தனை இல்லாமல் ஒரு கட்சியை சார்ந்து இருந்து கொண்டு அது எது செய்தாலும் சரி என்று வாதிடுவதுதான் தேசப்பற்று என்று பேசுவது என் கால் செருப்புக்கு சமம் என்று சொல்றார். திமுக இருந்துக்கிற வேண்டியது அந்த தலைமையோ அந்த கட்சியோ என்ன செஞ்சாலும் சரின்னு வாய்களையே வாதாடி பேசுறது. பிஜேபியில் இருந்துக்கிறது அவங்க எது செஞ்சாலும் சரி, அம்மா தமிழிசை ஆகட்டும் இல்லை எங்கள் அண்ணன் போன்ற கிருஷ்ணன் அந்த கட்சியில் இருக்கிற எல்லா தலைவர்கள் உட்கார்ந்துட்டு அது வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டோம் அப்படி, இதை தான் அவர் என்ன சொல்றாரு, என் காலுக்கு செருப்புக்கு சமமான தேசப்பட்டுடாதுங்கிறது. இது ஒரு கொடுமை. தவறு என்று தெரிந்து எவன் செஞ்சாலும் தவறு தான். நீ எப்படிப்பட்ட குடியில் பிறந்தவன்? வந்து நிற்பவன் இறை என்று தெரிந்தும் நெற்றுக்கண்ணை திறந்து தன்னை பொசுக்கி விடுவான் என்று தெரிந்தும் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதித்த நக்கீரனின் வழி வந்த பரம்பரை நீ இன்னைக்கு வந்து என்ன
யாராவது பேசிட்டுக்கா யாரு ஏதோ கத்துறாங்க என்ன கத்துறான் என்ன கத்துனாலும் நான் உதயசூரியன் தான் போடுவேன் பழகிட்டோம் திருடுறான்னு தெரியுது வியாக்ஞானம் வெட்டி பேச்சு திண்ணை பேச்சு அதான் சொல்கிறான்ல அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் இவ்வளவுதான் அடிமையின் பிறப்பு